ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உஷா பேசுகிறேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த மூணு பொருளில் வச்சு ஒரு வெங்காயம் கார சட்னி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தக்காளி, வெங்காயம், காய்ஞ்ச மிளகாய் இது மூணு மட்டுமே போட்டு நான் வெங்காயம் கார சட்னி பண்ணுவேன். ஸோ அது எப்படின்றத காட்டுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டோ இல்லை புளி அந்த மாதிரி விஷயமெல்லாம் சேர்ப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட்டு இந்த மூணு விஷயத்தை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் அதை நான் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் அதை நான் போட்டுட்டேன். எப்பயுமே எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிற மாதிரி தான் காரம் உங்களுக்கு ஏற்றாற்போல் போட்டுக்கோங்க, குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் நான் போடுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் லோ சிம்மில் வச்சு மூடிய போட்டு விட்டுருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மூணு பொருளும் காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம் மூணுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அது அப்போயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்து அரைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டேன். ஃபைனலாக தாளிக்க போகிறேன். கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடலை எண்ணெய், செக்கு எண்ணெய் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு கடலை எண்ணெயை தான் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ப்ளஸ் உளுத்தம்பருப்பு அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா லோ சிம்மில் வைங்க. பருப்பு கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு போயிடுது, சட்னியோட ஃப்ளேவர் மாறிடுது. ஸோ லோ சிம்மில் வச்சியே நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிற சட்னியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோ இல்லை வந்து புளியோ நான் ஆட் பண்ணாதனால அந்த புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. நான் மேக்ஸிமம் எல்லா வகையான குழம்புலேயும் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துருவேன். இந்த மாதிரி கார சட்னி, தேங்காய் சட்னியில் மட்டும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதோடய ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரே ரீசன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.